சாண்ட்ரா நீங்க சொன்னா சாண்ட்ரா அத பத்தி நான் சொல்ல மாட்டேன் நம்ம சிட்டி பாபு சாரோட நமக்கு ஒரு கருத்து யுத்தம் எல்லாம் வந்து பேசிட்டு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதுவே நமக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கு இல்லையா நிச்சயமா பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி இது அற்புதமான நிகழ்ச்சியா அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது ஒரு கிளாஸ் பால் சாப்பிடட்டுமா பாயசனை சாப்பிடுற மாதிரி பேசிக்கிட்டு கொசுக்கள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் தொல்லையிலிருந்து உடனடி விடுதலை உயர்தர தக்காளி சாற்றில் தயாரிக்கப்பட்ட டொமோட்டோ ஸ்ப்ரே வீட்டில் சிறிதளவு ஸ்ப்ரே செய்தால் போதும் கொசுக்களும் கரப்பான் பூச்சிகளும் உடனே மரணமடைந்து விடும் இனி நிம்மதியாக தூங்குங்கள் தூக்கம் உங்களுக்கு தூக்கம் கொசுக்களுக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் வார வாரம் வித்தியாசமான நிகழ்ச்சி கொடுக்குறவங்க வெங்கட் குரூப் ஆமாம் இன்றைக்கி என்ன செஞ்சு ஆசை போகிறீங்க சார் இயற்கை உரங்கள் தான் நல்லது செயற்கை உரங்களால் நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து புது புதுசாக கத்திரிக்காயெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு சாரர் வந்து அது நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லை அது டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்றாங்க நம்ம மண்ணிலையும் வந்து நிறைய ரசாயனத்தை போட்டு போட்டு மண்ணை வந்து விஷமாக்கிட்டோம் இப்படி மண்ணை விஷமாக்கிட்டால் எதிர்காலத்தில் பயிர்கள்லாம் விஷமாயிடும் அப்படி ஆனா அப்படி ஒரு நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நகைச்சுவையா பண்ணிருக்கோம் காய்கறி கூட பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா வந்து அது சசி மாதிரி தான் வளையுது இன்ஜெக்ஷன் போட்டு உங்களை மாதிரி ஆக்கிறாங்க சீக்கிரமா பெருசாக்கிறாங்க இப்போ இந்த கான்செப்ட் வந்து ஒரு புதுமையான கான்செப்ட் தான் அசத்துங்க தேங்க்யூ சார் அசத்து டாக்டர் 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 ஏய் என்னயா என் பையனை காப்பாத்தி டாக்டர் என்ன உங்களை கடவுளா நினைச்சு கேக்குற டாக்டர் என் பையனை காப்பாத்தி பதறாம சொல்லுங்க பதறாத நீ எவ்வளவு பதனைனா உன் முண்டாட்டிக்கு யாரு ஆறுதல் சொல்றது என்ன சரி தெரியல நீ போய் முத ஃபீஸ கட்டு சரியா கடவுள் காப்பாத்துவார் என்னையா கடவுள் காப்பாத்துவாரே சொல்றீங்க என்னையா இந்த காலத்துல காய்கறி சாப்பிட்டவன கடவுள் தான் காப்பாத்த முடியும் சரியா நான் ஃபீஸ கட்டி வந்தறேன்யா போ தெளிவான ஆட்கள் இவ்வளவு தவறு பண்ற வாப்பா உனக்கு என்ன பிரச்சனை வா டாக்டர் நேத்து நைட்ல இருந்து ஒரு பக்கெட் நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்கு அடிக்கடி அடைக்குது டாக்டர் நெஞ்சு வலிக்குது அடைக்குதா ஆமா டாக்டர் சரி நைட் என்ன சாப்பிட்டீங்க ஆசைப்பட்டு ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டேன் மாம்பழம் சாப்பிட்டீங்க இது மாரடைப்புல கொண்டு போய் விடுமேயா மாம்பழம் சாப்பிட்டா மாரடைப்பா அதுல பாய்சன் சி இருக்குல தெரியாம சாப்பிட்டேன் டாக்டர் நான் டாக்டர் நான் வேணா ஆப்பிள் சாப்பிடட்டுமா என்னையா நீ கூறு கிடத்தனவ நீ படிச்சால் மாதிரியா பேசுற நீ ஆப்பிள்ல பாய்சன் ஏ இருக்கு கண் அவிஞ்சு போகும் டாக்டர் நீங்க ஏதோ சாப்பிட்டாலுமே பாய்சன் பாய்சன்றீங்க நான் பச்சை எதையுமே சாப்பிட முடியாதா இருக்கியா பச்சையா சாப்பிடுறதுக்கும் இருக்கு இந்த பாரு இந்த ஊமத்தங்காய் இருக்கு இல்லையா அந்த ஊமத்தங்காயை நல்லா ஊற போட்டு அதை உரிச்சு உரிச்சு சாப்பிடுங்க அந்த அரளி வகை இருக்குல்ல அத கொஞ்சம் அரைச்சு 2 டீஸ்பூன் சாப்பிடு நல்லதா டாக்டர் நல்லது சரி டாக்டர் சொல்ல உடம்பு சிட்டி பாப்பு சொன்ன மாதிரி ரொம்ப இளைச்சிட்டே இருக்கு அது கொஞ்சம் தேறிருக்கு அதாவது அது ஹெல்த் கான்சியஸ் வேணும் பா ஒண்ணும் இல்ல நல்ல மாம்பு வசம் இருக்கு இல்லையா அத ஒரு 4 சொட்டு எடுத்து நல்ல தேன்ல குழைச்சு காலையில வெறும் வயித்துல சாப்பிடு அப்ப அதுக்கு அப்புறம் சரியா என் டாக்டர் நான் வேணா நைட் படுக்க போகும்போது ஒரு கிளாஸ் பால் சாப்பிடட்டுமா பாயசனை சாப்பிடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது பாரு நல்லா ஒரு பெரிய டம்ளர்ல நல்லா பினாயில் எடுத்துக்க தண்ணி ஊத்தாம கொல கொல கொலன்னு கலச்சு அடிச்சு விடு சரியா 10 நாள் உடம்பு தேரும் ரொம்ப நன்றி டாக்டர் டேக் கேர் சரி டாக்டர் வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்வது வேளாண் செய்திகள் அரளி மற்றும் ஊமத்தங்காய் அமோக விளைச்சலுக்கான ஆலோசனை சொல்கிறார் வேளாண் விரிவாக்க திட்ட அலுவலர் வீராசாமி அவர்கள் அன்பார்ந்த
தமிழக விவசாய பெருமக்களே, அரளி மற்றும் மூமத்தாங்காயில் காய் பிடிக்கிற பருவம் இது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குருத்துப்புழுவும் தத்துப்பூச்சியும் அதிகமாக தாக்குதல் இருக்கும். அதுக்காக நீங்கள் பயப்பட வேணாம். ஒரு 50 மில்லி ஆரஞ்சு ஜூஸும் ஒரு 50 மில்லி சப்போட்டா ஜூஸும் சம அளவில் கலந்து ஒரு 10 லிட்டர் இளநீரில் கரைச்சி அதிகாலையில் வெள்ள நான் வயல்வெளியில் தெளித்து விட்டீங்கன்னா அந்த நோய்களை கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கள்ளியில் இந்த தண்டுவலைப்பான் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நாளைக்கு சொல்கிறேன். அடி உரம் வந்து நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த செடிகள் வளர்கிற பருவத்திலே அடி உரமாக கொஞ்சம் சயனைடு அள்ளி அள்ளி வச்சிங்கன்னா நல்ல பூத்து குலுங்க வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அடுத்த விவசாய குறிப்பு அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்வது விளம்பரங்கள். வந்து விட்டது புதிய டொமேட்டோ ஸ்ப்ரே. கொசுக்கள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் தொல்லையிலிருந்து உடனடி விடுதலை. உயர்தர தக்காளி சாற்றில் தயாரிக்கப்பட்ட டொமேட்டோ ஸ்ப்ரே. வீட்டில் சிறிதளவு ஸ்ப்ரே செய்தால் போதும், கொசுக்களும் கரப்பான் பூச்சிகளும் உடனே மரணமடைந்து விடும். இனி நிம்மதியாக தூங்குங்கள். தூக்கம் உங்களுக்கு, துக்கம் கொசுக்களுக்கு. ஹாய் ராஜா. ஹாய் ராதா. என்ன அவசரமா வர சொன்னேன் ராஜா? நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். டேமிட், என்ன சொல்ற நீ? உங்க வாரிசு என் வயித்துல வளருதுன்னு சொல்ல நினைச்சிடு. இட்ஸ் வெரி சிம்பிள் ராஜா. ஏமா கவலைப்படுற? 2 கத்திரிக்காய் சாப்பிட்டா அது காஞ்சிட்டு போகுது. அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? நீ ஒரு இழுச்சு வாயினா 10 கல்யாணம் பண்ணிக்க. வரட்டு மாடி அப்பாவி பொண்ணு. ராஜா, நீங்களே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் 2 கத்திரிக்காய் சாப்பிட்டு கருவை கலைக்கிறத விட 4 கத்திரிக்காய் சாப்பிட்டு உச்சிரியே கலைச்சிரு ராஜா, உச்சிரியே கலைச்சிரு. தகவல் தண்டபாணிய காணா. ஊர்ல நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவன் தானே ஏதாவது தகவல் சொல்லுவேன். தண்டபாணி, ஏ தண்டபாணி, கிறிஸ்தவர் வாயா வாயா வாயா, என்ன ஊர் நடப்பு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதையா? பரபரப்பான செய்திகளோட வந்திருக்கிறேன். அப்படியா, சொல்லி. அதாவது அமெரிக்காவில் இப்போ ஒரு அறிவிப்பு இருக்காங்க. என்னவா? அதாவது தக்காளி பயிர் செய்யற நாடுகள் மேல இனி நாங்க போர் தொடுப்போம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிருக்காங்க. ஓஹோ, ஏன் அப்படி சொன்னாங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? 2 நாளைக்கு முன்னாடி சரி சுவிஸ் பேங்க்ல கொள்ள அடிச்சிருக்காங்க. சுவிஸ் பேங்க்ல அடிச்சாங்களா? அச்சே ஜப்பா. 2 கூட தக்காளியை எடுத்துட்டு போய் தீவிரவாதிகள் மிரட்டிருக்காங்க. தக்காளி கூட கொண்டு வராங்க. எடுத்து எரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? பதர்த்தமா இருக்கையா? அது மேல பட்டா என்ன ஆகும்ன்றது நினைச்சு பாத்தியா? இன்னைக்கு மெட்ராஸ்ல ஒரு பயங்கரவாத கும்பலை கைது பண்ணிருக்காங்க. மெட்ராஸ்ல? ஆமையா. எப்படியா? ஒரு 6 பேர் முரட்டாளுங்க. என்ன பண்ணிருக்காங்க? 6 பேரும் முடமுடையா என்னத்தையும் தூக்கி போயிருக்காங்க. எங்க? நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு அங்க வச்சு புடிச்சிட்டாங்க. சரி, பிரிச்சு பார்த்தா ஒரு மூட்டை நிறைய தக்காளி, ஒரு மூட்டை நிறைய வெண்டிக்காய், பயங்கரமா இருக்கு, ஒரு மூட்டை நிறைய கத்திரிக்காய். இப்படி பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய காய்கறிகளா வச்சிருந்திருக்காங்க. தெரியாம தக்காளியோ கத்திரிக்காயோ முளைச்சாச்சு காய்கறிகள் விஷயத்தில். வெங்கடேஷ், கிறிஸ்டபர், சசி, இப்போ ஆர்கானிக் விஜிடபிள் அப்படின்னு முன்னாடி சாதாரணமா வந்து அந்த உரம் போட்டு விளைஞ்ச காய்கறிகளை தங்க விலைக்கு விற்குது. ஏன்னா இந்த காய்கறிகள் நீங்க சொன்னது ஜோக் இல்ல, இது ஒரு வார்னிங். ராகவன் சார், இவங்க பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 பேரும் ஒரு நல்ல காம்பினேஷன் போட்டு போட்டு ஒவ்வொருத்தரும் நீ பெருசு, நீ கெட்டிக்காரனா நான் கெட்டிக்காரனா அப்படிங்கிற மாதிரி 2-3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நடிக்கிறாங்க. நான் ரெகுலராக பார்த்துட்டு வரேன். ரொம்ப அற்புதமான ஒரு கலைஞர்கள் சார். நல்ல கான்செப்ட் எடுத்துட்டு ரொம்ப அருமையாக பண்ணீங்க. என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. அருமையான அற்புதமான நிகழ்ச்சி. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் நேரடியாக வந்து இதை பார்த்தது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும் விட. ஏன்னா இதுவெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் தானே பார்த்துட்ருக்கோம் இல்லையா?
அதையே நம்ம சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும்போது அதை நம்ம கலந்துக்கிட்டு அதில் நிகழ்ச்சியில் கலந்துட்டு அதை நம்ம நம்ம செட்டி பாபு சாரோட நமக்கு ஒரு கருத்து யுத்தமெல்லாம் வந்து பேசிட்டுலாம் பார்க்கும்போது ரொம்ப அதுவே நமக்கு ஒரு சந்தோஷமாக தானே இருக்குது இல்லையா? நிச்சயமாக பாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எல்லாரையும் பாராட்டணும், சன் டிவியை பாராட்டணும், இந்த நிகழ்ச்சியின் நண்பர்கள் எல்லாரையும் பாராட்டணும், இதை நடத்துகிறவங்க எல்லாரையும் பாராட்டணும். மதன் பாபு சார், சிட்டி பாபு சார், உங்களையும் ஆமாம் எல்லாரையும் பாராட்டணும். பேர் சாண்ட்ரா. சாண்ட்ரா, சாண்ட்ரான்னு சொல்லுங்கள். சாண்ட்ரா, ஏன் அதை சொல்லுங்கன்னு என்னை பரிச்சு பண்ணி பார்க்குறீங்க சார்? வரதா வாயில் நோய் தான். அது வராதோன்னா வராதோ. நீ அதை பாருங்க, நாங்களாம் சொன்னால் சாண்ட்ரா, நீங்கள் சொன்னால் ஷாண்ட்ரா. அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் இல்லை சார். ஆனால் உண்மையாகவே சாதாரண இளைஞர்கள் இப்போ வந்தவங்கள்லாம் பேச தயங்குறாங்க, மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. ஒரு மனிதரோட லாங்கு வீட்டுக்கு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிற மாதிரி இன்னமும் நல்லா சிரிக்கிறீங்க, ரொம்ப இளமையாக பேசுகிறீங்க. யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிருக்குன்னா இன்னைக்கு மெயின் ஹீரோ நீங்கள் தான், அசத்தல் மன்னர். ஒரு லைட்டர் ஸ்பிரிட்டில் எடுத்துக்க வேண்டியது நிகழ்ச்சியே இது தானே. நகைச்சுவைக்காக வந்த நிகழ்ச்சியில் நாம் கோபமாக பேசி சண்டை போட்டால் அப்புறம் அது அர்த்தமே இல்லையே சார். உங்கள் வயசு என்ன? 81 இருக்குமா? 85. அப்பா, இந்த 85 வயசில் உங்களுடைய நிகழ்ச்சி இத்தனை வருஷம் நாங்கள் இந்த எபிசோட் பண்ணுறது உங்களோடு தான் தி பெஸ்ட் எபிசோட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தேன் நீங்கள் நேற்று ஃபோனில் பேசின போது, இன்னைக்கு காலையில் தான் வந்தீங்க. ஆமாம், கூப்பிட்ட உடனே இன்னைக்கு ராத்திரி இவ்வளோ தூரம் வந்து எங்களோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு நீங்கள் பேசி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நல்லா வந்து சிறப்பித்து கொடுத்தீங்க. உங்களுக்கு எங்கள் சார்பில், எங்கள் அசத்தல் குடும்பத்தின் சார்பில் நன்றி, நன்றி, நன்றி. உங்களுக்கு ரீபோக் வேளச்சேரி நுங்கம்பாக்கம் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை தயாரித்தவர்களுக்கும் இதில் பங்கு கொண்டவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிரக்கில இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.